சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பது பழமொழி. இதற்கேற்ப தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் அவர்களுக்கு இயற்கை வழி பயணத்தின் மூலமாக வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றனர் சென்னை திருவொற்றியூரை சேர்ந்த பெற்றோர். அதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. மணிகண்டன் சென்னையை பூர்வீகமாக கொண்டவர். மூன்று குழந்தைகளுக்கு தந்தையான இவர் தனது குழந்தைகளை எந்த காரணத்திற்காகவும் பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புவதில்லை என்பதில் தீர்க்கமாக இருக்கிறார். அடிமைப்படுத்தும் கல்வி தனது குழந்தைகளுக்கு தேவையில்லை என்றும் வாழ்வியல் கல்வியை தானாகவே தனது குழந்தைகள் கற்றுக்கொள்ளும் என்கிறார் இவர். கல்வினா என்னன்னு மக்கள் ஒன்றும் புரியல. கல்வினா இங்கே என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நம்ம புள்ள படித்தானா வேலைக்கு போனானா, வேலைக்கு போனால் நம்மளுக்கு சோறு போடுவானா, இப்படி தான் வந்து ஒரு ஒரு பெற்றோரும் பிள்ளைங்களை படிக்க கூடாங்கண்டி பிள்ளைங்களை உண்மையிலே சுயசார்பாக பிள்ளைங்களை வளர்க்குறது கிடையாது. ஆனால் என்னோடய பிள்ளைங்க அப்படி கிடையாது, என் பிள்ளைங்கள்லாம் நான் பிள்ளைங்களாக வளர்க்குறேன். மற்றவங்க மாரி வந்து ஒரு சுயசார்புள்ள அடைச்சிக்கின்னு ஒரு பொம்மையாக நான் வளர்க்குறேன் விரும்பலை. என் பிள்ளைங்களை வந்து சுதந்திரமாக இருக்கணும், அதனால தான் வந்து என் பிள்ளைங்களை சுதந்திரமாக விட்டாச்சு. அவங்க இஷ்டம், அவங்களோட வாழ்க்கை முறை வந்து அவங்க பார்த்துக்கிட்டோம். நம்ம வந்து வழி நடத்துகிற வேண்டிய மட்டும்தான் நமக்கு. நம்ம பிள்ளைங்க வந்து வருங்காலத்தில் வந்து நமக்கு சோறு போடும், நமக்கு வந்து அதுக்கு துணையாக நிற்கின்றதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. பிள்ளைங்களை பிள்ளைங்களாக வளர்க்கணும்னு நான் என்னோடய விருப்பம். எந்தவிதமான கட்டுப்பாடுகளும் இன்றி சுதந்திரமான மனநிலையுடன் தனது குழந்தைகள் வளர வேண்டும் என்பது இவரின் நோக்கமாக உள்ளது. பள்ளிக்கல்விக்கு பதிலாக தொடர்ச்சியான பயணம், இயற்கையில் இருந்து கற்றுக்கொள்வது என வாழ்க்கையை நேரடியாக தனது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். பள்ளிக்கூடத்திற்கு செல்வதை பாதியிலேயே நிறுத்திவிட்ட இவரது மகள் ஓவியா தனக்கு விருப்பமானவற்றை செய்து சுதந்திரமாக சுற்றித் திரிவதாக கூறுகிறார். அது படிக்க சொல்கிறாங்க, ஹோம்ஒர்க் செய்ய சொல்கிறாங்க, அதனால் எனக்கு பிடிக்கல. வீட்டிலே ஜாலியாக விளாண்டு படிக்கிறேன். தங்கச்சி வந்து எனக்கு வந்து சொல்லித்தரேன்னு சொல்லுவேன், நான் அப்பப்போ அவளுக்கு சொல்லித்தருவேன். வீட்டில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வேணால் ஸ்கூலுக்கு போயிருக்கேன், போய் அங்கே வந்து கஷ்டமாக தான் படிக்கிறேன், எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் நின்றுட்டேன். ஸ்கூலில் கற்றுக்கிறத விட வெளில தான் நான் நிறையா கற்றுக்கிறேன். அவசரமாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை முறையை தவிர்த்து இயல்பான இயற்கையுடன் சார்ந்த வாழ்க்கையை கடைபிடித்து வரும் பெருமாள் கல்வி முறையில் பல மாற்றங்கள் வேண்டும் என்கிறார். எந்த ஜீவராசியுமே தன்னுடைய குழந்தைகளுக்கு எதையுமே கத்துக் கொடுக்கறது கிடையாது. தான் வாழுது, தான் வாழும்போது தன் குழந்தைய கூட வச்சுக்குது. இதுதான் நடக்குது. இயற்கையோட நம்ம ஒன்றி பார்க்கும்போது அந்த அளவுக்கு இறங்கின்னு பார்க்கும்போது புரியும். ஆனா மனிதன் மட்டும்தான் தன் வாழ்க்கையை மட்டும், அப்பா மட்டும், அப்பா அம்மா வாழும்போது தான் வாழ்க்கையும் வாழாம தான் குழந்தை வாழ்க்கையும் சேர்த்து அவன் 30 வயசு வரைக்கும் அவனுக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், கல்யாணம் பண்ணுறான், எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும், இது வரைக்கும் அவனை போய் தன் தானும் வாழ்றது கிடையாது, தான் குழந்தையும் வாழ விடுறது கிடையாது. அப்படி இல்லாமல் ஒரு சுயசார்பான ஒரு சுய சிந்தனையோடு உள்ள வாழக்கூடிய ஒரு குடிமகன்களை உருவாக்கக்கூடிய தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கும். அப்போ அதுக்கு ஆன சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கணும். நாங்கள் வந்து எந்த குழந்தைகளுக்கு எதையும் சொல்லிக் கொடுக்கணும்னு நாங்கள் விருப்பப்படுறது கிடையாது. அந்த குழந்தை எதை கற்றுக்கணும்னு விருப்பப்படுதோ அதை அவங்க எதுக்கான கற்றுக்கிறதுக்கான ஒரு தளத்தை தான் அமைச்சு கொடுக்கணும். இப்படியான வாழ்க்கை முறையை பின்பற்றி வரும் இந்த குடும்பம் சந்திக்கும் மிக முக்கியமான கேள்வி குழந்தைகளின் எதிர்காலம் என்ன ஆகும் என்பதுதான். இந்த கேள்வியை நாமும் முன்வைத்த போது அவர்கள் அளித்த பதில் ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. நிறைய பேர் கூட கேள்வி கேட்பாங்க, உங்க பிள்ளைங்க வந்து பெருசாவனா உங்க பிள்ளைங்க உங்களை கேள்வி கேட்கும், ஏன் வந்து உங்க பிள்ளைங்களுக்கு வந்து நீங்க வந்து கத்து கொடுக்கல, அதை லாஸ்டா சொல்லும். சாதாரணமா எதிரில் நிக்கிற வந்து உங்களுக்கே உங்க என் பிள்ளைய பத்தி இவ்வளவு சந்தேகம் இருக்கு, இவ்வளவு அபிப்பிராயம் இருக்கும்போது நான் பெத்த பிள்ளை என்ன எப்படி பாத்துப்பேன். அப்போ அதெல்லாம் இதேமாரி கேள்வி நிறைய வரும். எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு குற்றவாளி மாதிரியே அவங்க அந்த கொஞ்சம் நேரத்துக்கான பதில்கள் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் எங்களை பதில் சொல்ல விட மாட்டாங்க, எங்களை விளக்க மாட்டாங்க, நாங்கள் கேட்டாலும் அதுக்கு பதில் அவங்க சொல்லவும் மாட்டாங்க. இந்தமாரி சமூகத்தில் இருக்குது. அதனால் வந்து நாங்கள் வந்து அது பெருசாக நினச்சிக்க தெரியாது. நாங்கள் வாழ்க்கை வாழ்கிறோம், அவ்வளோதான். எங்கள் கூட என் பிள்ளைங்களை வச்சுக்கோம், என் பிள்ளைங்க அவங்களோட வாழ்க்கை வாழும். மொத்தத்தில் சுயநலமின்றி மனிதர்களுடன் இயல்பாக பழகக்கூடிய, வாழ்க்கையை எளிமையாக கடந்து செல்லக்கூடிய சுதந்திர பறவைகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கனவாக இருக்கிறது. ஆனால் இன்றைய சமூக கட்டமைப்பில் இது எந்த அளவிற்கு சாத்தியம் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பிரசாந்த், சிறப்பு செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.